ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. நெல்லூர் ஸ்பெஷல் எர்ரக்காரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. நெல்லூர் ஸ்பெஷல் வெள்ளுள்ளி காரம் செய்ய போகிறாங்க. அப்படின்னா பூண்டு பொடின்னு சொல்லுவாங்க. ஆந்திரா, குண்டூர், நெல்லூர் எல்லா இடத்துலையும் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஐட்டங்க. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வெள்ளுள்ளி காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் நம்ம ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இதில் தான் இந்த பூண்டை வதக்க போகிறோம். ஆயில் ஹீட் ஆகட்டுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளுள்ளி, அதாவது வெள்ளைப்பூண்டை தான் உங்கள் வெள்ளுள்ளின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த ஐட்டத்துக்கு வெள்ளுள்ளி காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்டானாலும் சரி, ஆந்திராவில், நெல்லூரில், குண்டூர் இந்த மாதிரி இந்த இடத்துக்கெல்லாம் போனோம்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டாகவும் நாம் இதை சாப்பிட்லாம். எல்லார் வீட்லேயும் இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஐட்டமாக எல்லோரும் செய்வாங்க. ரொம்ப ஃபேமஸான ஐட்டங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போது எவ்வளோ பூண்டு எடுத்துருக்குமோ அதுக்கு ஒரு 3 மடங்கு சிகப்பு மிளகாய் எடுத்துக்கலாங்க. காரம் நல்லா தூக்கலாக இருக்கணுங்க. நல்லா சேர்த்து இதை வதக்கிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி நீங்கள் ரெகுலர் குக்கிங் ஆயில், நல்லெண்ணெய் எதில் வேணால் இந்த ரெசிபி செய்யலாங்க, நம்ம விருப்பம்தான். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கணுங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான புளிப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த புளிப்பு நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த பொடி ரெடி, இந்த வெள்ளுள்ளி காரம் இந்த பொடி ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த பொடியில் எலுமிச்சை மிளகு ஜூஸ் கூட பிழிஞ்சிக்கலாங்க. எப்படி வேணால் செய்யலாங்க, நம்ம ஆப்ஷனல் தான். இது நல்லா 1 நிமிஷம் வதங்கட்டுங்க. நாம் சேர்த்ததெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இப்போ இது கூட கறிவேப்பிலை ஃப்ரெஷ்லி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இதுவும் சேர்க்கணுங்க. அப்போ தான் நம்மளோட வெள்ளுள்ளிக்கும் செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுவும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சாலும் சரி, இல்லை இந்த இடிக்கல்லில் போட்டு இடித்தாலும் சரிங்க. ட்ரெடிஷ்னல் ஐட்டங்க இது, இந்த மாதிரி இடிக்கல்லில் தான் இடிப்பாங்க. ஆனால் நான் இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டு கோர்ஸாக அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. நம்ம வதக்கினது எல்லாத்தையும் இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிருக்கேங்க. சூடு குறைஞ்சிருச்சு. இப்போ மிக்சி ஜாரில் நான் சேர்த்து கோர்ஸாக அரைச்சிக்க போகிறேங்க. தண்ணி 1 சொட்டு கூட ஊற்ற மாட்டேங்க. நாம் வதக்கிறப்ப சேர்த்த எண்ணெய், அப்புறம் பூண்டை அரைக்கும்போது ஒரு விதமாக ஒரு எண்ணெய் மாதிரி ஃபார்ம் ஆகும், அதுலேயே நம்ம கோர்ஸாக பவுடர் பண்ணிக்கலாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாங்க. இடிக்கல்லில் தாங்க ட்ரெடிஷ்னல் ஐட்டத்தில் இடிப்பாங்க. நான் வந்து மிக்சி ஜாரில் கோர்ஸாக அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், வெள்ளுள்ளி காரம் இந்த மாதிரி கோர்ஸாக பவுடர் பண்ணியாச்சுங்க. நம்ம 1 சொட்டு தண்ணி கூட ஊற்றலைங்க. எண்ணெய் போட்டு வதக்கணும். பூண்டில் இருக்கிற ஈரத்துலேயும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. பாருங்கள், ஒரு பேனை ஹீட் பண்ணி நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க. இந்த இடத்துலையும் அதே மாதிரி தாங்க. நல்லெண்ணெய், ரெகுலர் குக்கிங் ஆயில் உங்கள் ஆப்ஷனல் தாங்க. எது வேணுமோ அதை சேர்த்திக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. கடுகு வெடிக்குதுங்க. 1 சிகப்பு மிளகாய் உடச்சி வச்சுருக்கேன். உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நான் ஏற்கனவே வதக்கின அதே பேனை தான் எடுத்திருக்கேன். இது கலர் ஓரளவுக்கு கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேங்க. இதுவும் சேர்த்தா செம வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மளோட வெள்ளுள்ளி காரம் இப்போ இது நல்லா கோல்டு கலர் ஆனதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ நாம் கோர்ஸாக பவுடர் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளுள்ளி காரத்தை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் நம்மளோட வெள்ளுள்ளி காரப்பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. செம டேஸ்ட்டான ரெசிபிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை 1 பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், வெள்ளுள்ளி காரப்பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா ஒயிட் ரைஸுக்கு பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாங்க. தோசை ஊற்றிட்டு அந்த தோசை மேலே டாப்பிங் மாதிரி கூட போட்டு சாப்பிட்லாங்க. ஸ்டஃப்டு இட்லி ரெடி பண்ணுறதா நம்ம பிளான் பண்ணோம்னா இட்லி பிளேட்டில் இட்லி மாவு ஊற்றிட்டு
அப்புறம் இந்த பொடியை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் மாவு ஊற்றிட்டோம்னா ஸ்டஃப்டு இட்லி ரெடி ஆகிடுங்க. சப்பாத்தி பொரிக்கு கூட நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு கூட ஊறுகாய் மாதிரி தொட்டு சாப்பிட்லாங்க, செமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. அந்த அதாவது ஆந்திர பிரதேஷில் நெல்லூர், குண்டூர் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த ஐட்டம் ரொம்ப ஃபேமஸான ஐட்டங்க, ஸ்ட்ரீட் ஃபுட்லேயே கிடைக்குங்க. அவங்க பாரம்பரிய உணவாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. சூடான சாதமாக இருந்தாலும் சரி, ஆறுன சாதமாக இருந்தாலும் சரி, ஆக மொத்தம் இந்த ஒயிட் ரைஸோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளுள்ளி காரத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க, அல்டிமேட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபி வந்து அவங்க தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, நாம் கூட இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதை வெள்ளுள்ளி காரம், எரக்காரம், வெள்ளுள்ளி எரக்காரம் இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரில் சொல்கிறாங்க. ஆக மொத்த ரெசிபி இது தாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.